ஏன்னா அன்னைக்கு தான் அவ்வளோ வரம் அம்சமாக வந்திருக்கியாச்சு ஏழையை கட்டிக்கிட்டு அட போங்க சரசக்கோ நாலாம் சேலையை சுற்றிக்கிட்டு தான் வந்திருக்கேன் நீங்கள் வேற எங்கள் மாமியார் கோயிலுக்கு நேராகிட்டு கிளம்பு கிளம்புன்னு உயிரை எடுத்துட்டு அந்த அளவு கடை கடனை சேலையை சுற்றிட்டு எடுத்துட்டு ஓடி வந்திருக்கேன் இந்த ஒன் ஃபிளீட் கூட உனக்கு நல்லா தான் இருக்குது பெரிய பொண்ணு ஒன்றும் மோசம் இல்லை நல்லா தான் இருக்கு ஆமாம் பற்றியில் நல்ல நல்லா சூப்பராக இருக்கு வளர்க்கு இந்த ஒன் ஃபிளீட்டு சொன்னால் கேட்காண்டையா நான் நல்லா அழகாக சேலை கட்டிட்டு வந்திருப்பேன் எங்கள் மாமியார் அவசரப்பட்டுட்டு அவசரப்பட்டுட்டுங்க உனக்கு இந்த சேலை நல்லா தான் இருக்குமா நல்லா இருக்கா எனக்கு இந்த கிளி செட் ஆகுமா செட் ஆகாதோன்னு நினச்சேன் பார்த்தா நல்லா தான் இருந்திருக்கு என்ன ரொம்ப நாளாக கட்டாமல் வச்சுருந்தேன் பார்த்துக்கிட்டுங்க நல்லா இருக்குது நல்லா இருக்குது எரிச்ச வச்சு தான் புது சேலை கட்டப்படாதுன்னு தான் பழைய சேலையை கட்டிகிட்டு அந்த மாதிரி இருக்குது சிம்பிளாக இருக்கா ஆமாம் அவ்வளோ புது துணி உடுக்கப்படாது உடுக்கப்படாதுன்னு சத்தம் முடியாத அதான் ஏதோ ஒரு சேலைன்னு சும்மா எடுத்து கட்டியாச்சு நீ ஒன்றும் வருத்தப்படாத எரிச்ச வச்சு நல்லா தான் இருக்கு உனக்கு ஆமாம் ஹாஸ்பிட்டலுக்கு என்றைக்கு செக்அப் போனோம் இந்த நாளைக்கு போய் மூணாவது மாதம் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு வர சொல்லியிருக்காங்க போனோம் நீ உங்க வீட்டுக்காரே போயிட்டு வந்துருவீங்கள இப்பெல்லாம் ஆமா அவரு தான் கூட்டு போனோம் இருந்தாலும் என் பெரிய பண்ணையும் துணைக்கு கூட்டு போலான்னு இருக்கேன் பெரிய பண்ண நீ நாளைக்கு ஃப்ரீயா ஆமா அவ என்ன கலெக்டர் வேலையா பாக்கா வெட்டியா தானே கிடக்க அவருவா ஆமா அந்த அம்மா கவர்னர் வேலை பாக்காவ என்னைய வெட்டியா இருக்காங்க அது ஒண்ணுல பெரிய பொண்ணு நம்மள வெட்டியா தான இருக்கு எல்லாரும் ஒண்ணா போலாம்னு சொல்ல வந்தேன் வேற ஒண்ணு இல்ல ஆமா நீ எதுக்கு ஹாஸ்பிடலுக்கு அங்க கீழ கிடக்குற மாத்திரையெல்லாம் பொறுக்கிட்டு இருக்கா உண்மையே சொல்லுமா அங்க உள்ள ஆயமாக கட்ட பேசி தலைவலி மாத்திர காய்ச்ச மாத்திரன்னு பேசி வாங்கிட்டு வர்றதுக்கு தானே கூட வாரேன் வாரேங்கா பெரிய பொண்ணு இங்கே வேறு சும்மா இன்றைக்கெலாம் கிண்டல் பண்ணாதே என்ன இழிச்ச வச்சுக்கி ஆஸ்பத்திரிக்கு செக்அப்புக்கு தான் நானும் வாரேன்னு சொன்னேன் வேற ஒன்றும் கிடையாது டாக்டரை பார்த்து நாலு விஷயம் கேட்கணும்னா கேட்கலாமே நமக்கு தெரிஞ்சதுன்னு தான் நான் வாரேன்னு சொன்னேன் ரொம்ப மிணுக்காதானே எல்லாம் எல்லாம் சண்டை போடாதீங்களா ஆமாம் இந்த லட்சுமி அக்கா இங்கே காணும் ஆளையே காணும் கோயிலுக்குள்ள தானே நின்னாவே வெளியே வர காணும் இன்னும்

சரி பத்ரா அக்கா நீங்க பாருங்க உங்களுக்கு நிறைய வேலை கிடக்கும்ல சரி நம்ம அப்புறம் பேசுவோம் இவ்வளவு என்னையே காணணும் தேட போறாளுங்க உமால அங்க வெளியே தான் நிப்பா நினைக்கிறேன் சரி நான் போய் பார்க்கேன் சரி லட்சுமி சரி நீ போய் பாரு பிள்ளையையும் போய் பாரு அவ்வளவுதான சரினே ஆ அவ்வளவுதான்ப்பா நல்லா நிறைவா பூஜை முடிஞ்சுது இன்னைக்கு நல்ல புது வருஷம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு சாமிக்கு பூஜை இனிமே நீங்க நினைச்சபடி எல்லாம் நல்லதையும் நடக்கும் சந்தோஷம் பூசாரி நீங்க எல்லாம் நிறைவா பூஜை முடிஞ்சிருக்குன்னு சொன்னப்பறம் தான் எனக்கு மனசுக்கே சந்தோஷமா இருக்கு

வாங்கிக்க ஆமா வேற வழியே வேண்டிய எங்க கூட தான் வேற பத்தறலيكا குட்டவன அதுல நின்னு தாகிட்டிருந்தீங்களா அதான் சரி வரட்டன இதுல நின்னுட்டே இருந்தான் ஆமா அதுல கொஞ்ச நேரம் நின்னு நான் நின்னுட்டேன் அதுக்கப்புறம் தான் காத்து அந்த அளவு தான் சொல்லிட்டு வாடிந்தேன் எங்க எக்ஸ்ட்ரா பொங்கல் எல்லாம் உங்களுக்கு எனக்கiala எக்ஸ்ட்ரா தரவே உனக்கு தான் வீட்ல வந்து தரமா இருக்கும் ஒருத்தி பத்ராலி அக்கா எக்ஸ்ட்ரா பொங்கல் தரதுக்கு தான் லட்சுமி அக்காவை கூப்பிட்டு விட்டுருக்காவை கூப்பிட்டு விட்டுருக்காவன்னு ஒருத்தி சொல்லிக்கிட்டே இருந்தா அதான் எக்ஸ்ட்ரா பொங்கல் உங்களுக்கு வச்சிருக்காவலான்னு உங்க எல்லையே எட்டி பார்த்தேன் சரி வாங்க அவ்வளோ வீட்டுக்கு போவோம் சோறு கறி ஆக்கணும் இனிமேல் தானா காலையில் இட்லியை வச்சு சாம்பார் வச்சு விட்டேன் சட்னி வச்சு இனிமேல் மதியத்துக்கு என்ன செய்யணும்னு இனிமேல் தான் பார்க்கணும் நான் காலையிலே சாம்பார் வச்சு பொரியல்லாம் செஞ்சு அப்பளெல்லாம் போச்சாச்சு எனக்கு வேலை முடிஞ்சுதப்பா பரவாயில்லையே காலையிலேயே வேலையெல்லாம் முடிச்சுட்டே போல இருக்கப்போ ஆமா காலையிலேயே சமைச்சு முடிச்சு சாமி வச்சு சாமி கும்பிட்டாச்சு வீட்லேயும் கோயிலுக்கு வந்து குடும்பத்தோட சாமி கும்பிட்டுலான்னு அவ்வளோ கோயிலுக்கு அந்த சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிட்ட அளவு போல இருக்கு இந்த கொம்மி எப்படி இப்படி வராண்டா கதை வச்சுட்டு பொறுமையாக வருவா இவளுக்கு நிக்கப்படாதுன்னு சொல்லி பெருப்பாள ஆமாம் ஆமா என் மொகல்ல உங்க மோக கூட தான் போன மாதிரி இருந்துச்சு சரி என்னையும் போயிட்டு வரட்டேன்னு விட்டுட்டேன் என்ன லட்சுமிக்கோ புது வருஷம் சாம்பார் வச்சு விட்டுருக்கேன் கறி கறி ஒண்ணும் கிடையாது நல்ல ஆட்டுகறி எடுத்து கறி வச்சிருப்பீங்களா நினைச்சேன் கிண்ணத்தை எடுத்துட்டு குழம்பு கேக்க போலாம்னு நினைச்சிருப்பீயே ஏன் கறி குழம்பு வச்சா நீ வாங்கண்டிய லட்சுமி அக்காட்ட என்னமோ நான் மட்டும் தான் வாங்க வேண்டற மாதிரி பேசுறா இல்ல கேட்டே ஆமாக்கா கொஞ்சம் சிக்கன் சிக்கன் எடுத்தாத பிள்ளைக்கு பொரிச்சு கொடுக்கண்டா சாம்பார் வச்சு பொரியல வச்சு முடிச்சிட்டீங்களா ஆமா சரசு வேற நல்ல நாள் அதுமே எதுக்கு போட்டுக்கிட்டு கறி எடுத்துக்கிட்டு இருந்தா சாம்பார் வச்சு விட்டாச்சு நான் எல்லாம் இன்னைக்கு சமைக்க முடிவு பண்ணியிருக்கேன்

ஆர்டர் போட்டு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் ஒரு நாளும் ஆர்டர் போட்டு நான் சாப்பிட்டது இல்லை பார்த்துக்கிடுங்க கொஞ்சம் நிகழ்வுலாம் ஆர்டர் போடுங்களா எல்லோரும் வேணால் ஒன்று அப்படி சாப்பிட்டு பார்ப்போம் ஆமாம் அது கூட சரிதான் சாம்பார் எல்லாம் இருக்கதை மதியத்துக்கு சாப்பிட்டுக்கிடலாம் ராத்திரிக்கு ஆர்டர் போடுங்கடே நானும் என்ன கறிச்சு வரணும் எதுனாலும் சரி சாப்பிடுவேன் அப்படியா நைட்டுக்கு ஆர்டர் போடணும் அப்போ மதியத்துக்கு நான் மதியத்துக்கு எங்கள் வீட்டுக்கு சாப்பாடு செஞ்சுட்டேன் நீங்கள் எல்லாம் செய்யலையோ அப்போ மதிய சாப்பாட்டுக்கு ஆர்டர் போட்டு தான் ஆகணுமா ஆமாம் எங்கள் மாமியார் சமைக்கலன்னா என்னையே கொண்டு போடும் வருஷம் முத நாளாக என்னமோ சமைக்காண்டாமல் ஆர்டர் போடுவியாக்குன்னு திட்டிவிடும் மதியத்துக்கு ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுட்டு ராத்திரிக்கு வேணால் ஆர்டர் போட்டுக்கிடுவோம் சரி அப்போ அவ்வளோ வீட்டுக்கு போங்க வீட்டில் போய் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு மதியத்துக்கு குடும்பத்தோட சாப்பிட்டுட்டு நம்ம ராத்திரிக்கு மட்டும் நம்ம தனியாக மீட் பண்ணுவோம் மீட் பண்ணி என் ஆர்டர் போட்டு தின்னு கிடலாம் என்ன ஆமாம் ஆமாம் எங்கள் வீட்டிலலாம் மாமியார் விலகி கிடக்கும் அதுக்கிட்டெல்லாம் ஆர்டர் போட்டு தின்னா அவ்வளோதான் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே கிடக்கும் நம்ம எல்லாம் ஒன்றா நம்மளே தனியாக சாப்பிடுவோம்

இந்த பையனை ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குல கோயில் குடையோட பாத்துர்க்கமோ ஆமால நீ சொன்னப்ப தான் எனக்கு ஞாபகம் வருது கோயில் குடையோட தான் உன பாத்துர்க்கோன்னு நினைச்சேன் ஓ அப்போ நான் யார் வீட்டுக்காவது வந்திருப்பா சரி வா நம்ம போவோம் அவல்ல பொங்கல் நல்லா தான் இருந்திருக்கு சின்ன பொண்ணு நாய இலைய தின்னுட்டு இப்படி எல்லாம் தூக்கி எறிவா ஏன் இலை ஓமே அலைய விழுந்துச்சு வேற இந்தியன் பங்களியவே விழுந்துச்சு நல்ல பொங்கல வளைச்சி நக்கிட்டே தூக்கி பின்னாடி எறியலாம் மூஞ்சில ஆளும் மண்டையும் பேரு சரி சரி ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு ஏ ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு மாமி லைட்டுக்கு இல்ல கேரண்டி நீ 1 ரெண்டு மூணு எண்ணிறதுக்குள்ள ஓனே தீயில கொட்டி வச்சிடுவோம் இல்ல ஏ ஃப்ரீயா விடு ஃப்ரீயா என்னவே என்னவே அவ்வளோ ரொம்ப பயங்கர ஹாப்பி மூட்ல இருக்கியே நீ எங்க கூட ஹாப்பி மூடுக்கு வா நீ ஏன் சோகமா மூஞ்சி தொங்க படுத்துக்கிட்டு இருக்க இல்லையேண்ணே சோகமெல்லாம் இல்லையே நல்லா நல்லாதான் இருக்கே அப்படியா பார்த்தா அப்படி தெரியலையே ஆமா சந்தியா கொஞ்சம் சேடாக தான் தெரியிறாள் சும்மா சொல்லா இங்கே வேணால் நல்லா தான் இருக்கு இது மாதிரி லூஸ் மாதிரி எதையும் யோசிக்கிட்டு ஒரு பிரச்சனையும் கிடையாதுண்ணே இல்லை என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லி நான் பார்த்துக்கிடுறேன் என்னாச்சு என்னாச்சுப்பா என்ன பிரச்சனை அது ஒன்றும் சின்ன சில ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆகிப்போச்சு அதான் எனக்கு சந்தியா கொஞ்சம் நல்லா இருக்கா இவன் சோனி சும்மா இரு என்ன நம்ம பிள்ளைகளு தானே வை உள்ளவிட்ட சொன்னால் என்ன சும்மா இரு அது ஒன்னலே பேசினாப் பண்ணே இந்த ஒரு பையன் ஒருக்கா கோயில் குடக்கு வந்தான் பேரு சரண்னு ஒருத்தன் ஆமா அந்த விஷயம் எங்க அம்மைக்கு தெரிஞ்சு போச்சு எங்க அம்மா வழக்கமா தேடி சண்டையவே சாத்தி சாதின்னு சாத்தி விட்டா ஐயோ எப்படி தெரிஞ்சிச்சு உங்க அம்மாக்கு வேற யாரு நான் தான் போட்டு கொடுத்தேன் அடி போட்டு குடுத்தா இப்படி பள்ளை கட்டிக்கிட்டிருக்க பாவம் சண்டியாவ பாவன் தான் என்ன பண்றது என்கிட்ட சண்டை போடாம இருக்கணும்ல எங்கட்ட சண்டை போட்டா அንዳலே எங்க மட்டும் மாட்டி விட்டுடே அப்புறம் அவள் அடி வாங்கும்போது எனக்கு பாவமாக இருந்துச்சு அந்தளவு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சமாதானப்படுத்தி எம்மா அடிக்காதமோ அடிக்காதமான்னு கெஞ்சி குத்தாடி அப்புறம் அவளை அடியிலேருந்து தப்பிக்க வச்சேன் அதான் அவள் முஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இருக்கா நாலு நாளா இப்போ நீ கூட நல்லா தானே இருந்தா நல்லா தான் இருப்பா ஆனால் அப்பப்போ சோகை கீதை வாசிப்பா இவ சூடி சும்மா இருவ இந்த மாதிரி ஜங்கியா பயப்படாத எதுனாலும் தைரியமாக பேஸ்ட் பண்ணனும் அந்த பையன் இப்போ பேசலாம் நீ இல்லையே நான் பேசலையே ம் அது அந்த பையன் இருக்கட்டும் இங்க வர்றே நீ மட்டும் அந்த பையனை கல்யாணம் கல்யாணம் பண்ணணும் என்ன வச்சிருந்தேன் வைக்கி அப்படியே நீ கல்யாணம் பண்ணாலும் உனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன் எவ சோனி யாம்ப உனக்கு இவ்வளவு கொலவெறி என்னனே தெரியல சின்ன பொண்ணு எனக்கு அந்த பையனை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு அதான் அந்த பையனை கல்யாணம் பண்ணி எங்க அம்மா வச்சா கூட எனக்கு பிடிக்காதுப்பா வேண்டே வேண்டாம் அந்த பையன் இவனை டைவர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிருவானா நான் அந்த பையனை வீட்ல கூட சேர்த்துக்கிட மாட்டேன் பாரு என்னமோ இப்ப உங்க அக்காலுக்கு அந்த பையனோட கல்யாணம் நடந்த மாதிரி தான் டென்ஷன் ஆகுற ஐயா அந்த பையன் பியாசே விட முண்டே என்ன வேண்டி இவளுக்கு அந்த பையனோட கல்யாணம் நடக்க போகுது அவ்வளவுதான் இனிமே அந்த பையனோட என்ன அப்படியே குளியது வந்து முக்கிய வேண்டி தான் சந்தியா ஐயோ புது நம்பர்ல இருந்து போன் வந்துகிட்டே கிடக்கு ஒரு விழா தான் இருக்குமோ நானும் புது நம்பர்ல இருந்து வர நம்பர்லாம் நான் எடுக்கே இல்லை யாராவது தெரிஞ்சவங்க நீயே ரிஸ் பண்ண பண்ணா கூட நான் எடுக்க கூடாதுன்னு எடுக்காம இருக்கேன் என்ன சந்தியா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு எடுக்காம திரு திருன்னு இருக்கா என்னாச்சி ம் நம்பர சேவ்ல இல்ல யார் போன் அடிச்சா எடுத்து பேசுப யாராவது தெரிஞ்சவங்க நீ ரிஸ்க் பண்ண கால் பண்ணிருக்க போறாங்க எடுத்து பேசுகிறீக்கி பியா எறஞ்ச மாதிரி இருக்கா கொண்டை நான் பேசட்டுமா இல்ல இல்ல வேண்டாம் நானே பேசுறேன் சரி எடுத்து பேசு அப்போ ஆ சரி பாட்டியா இப்போ எங்க செஞ்ச போன் எடுத்து பேச கூட பயப்படியா அந்த அளவுக்கு எங்கம்மா அம்மா அடியில வெளுத்து எடுத்துட்டா இங்க என்ன இவகிட்ட இருந்து பேசினா அவ்வளவுதான் செத்தம் நம்ம தனியாகவே போய் பேசிருவோம் டவர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த நம்பர் வேற யாருன்னே தெரில இங்கே நின்று பேசுனா சரிபட்டு வராது நம்ம தனியாகவே போய் பேசிடுவோம் தவறு கிடைக்கலன்னு சொல்லிட்டு என்ன இந்த சந்தியா போனதுக்கிட்டு தனியாக போறா ஒருவேளை அந்த பையலா இருக்குமோ அதனால அதனாலதான் பூனத்துக்கிட்ட தனியா போறாளோ சேச்சா இருக்காது இங்கே நின்று பேசுனா நம்ம சத்தலாம் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டாங்க தனியா போய் பேசுவாலாம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு என்னமே அந்த பையகிட்டேவா பேசவே முண்டா சின்ன பொண்ணு நமக்கு பொங்கலுக்கு போட்டி வைப்பா தெரியுமா அது மாதிரி நீ இருக்க ஏதாவது போட்டி வச்சா நல்லா ஜாலியாக இருந்திருக்கோம்ல ஆமாம் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் இந்த ஒரு நாளுக்காண்டி யார் போட்டி கிட்டிலாம் வச்சுட்டு டப்பா இன்னும் பொங்கல் வர்றதுக்கு இன்னும் ரெண்டு வாரம் தானே கிடக்கு சட்டுன்னு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம போட்டி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஆமாம் இந்த தடவை போட்டி என்னென்ன போட்டி வைக்காமனு பார்க்கணும் போட்டி நம்மளுக்குலாம் வைக்க முடியுன்னு சொன்னோன்னு அவ்வளோதான் எல்லா போட்டி எங்களுக்கும் வைக்கணும்னு சொல்லி கேட்கணும் கொஞ்சம் கஷ்டம் தான் இனிமேல் நமக்கான போட்டிலாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிடுவா பாரு சந்தியா காலேஜ் கிட்டாலா நீயும் டுவெல்த்து நானும் டுவெல்த்து அதனால் நம்மளாம் கொஞ்சம் கஷ்டம் தான் இனிமேல் சேர்றது சின்ன பொண்ணு என்ன சேரலாம் அவ டென்த்து தான் ஆமா பூ அதான் சொல்றேன் நமக்கெல்லாம் போட்டி வைக்க முடியுன்னு சொல்லிடக்கூடாதுல பெரிய பிள்ளைகள்னு சின்ன பிள்ளைகள் கூடலாம் நாங்கள் சேர்த்து உங்களுக்கு வைக்க முடியாது அப்படின்னு அதுக்கு தான் நமக்கு சேர்த்து வைக்கணும்னு சொல்லி சொல்லி சொல்கிறேன் இதெல்லாம் அந்த சமயத்துல பார்த்துக்கிடலாம் ஜோனி ஹலோ யாரு சந்தியா நான்

இங்க பாரு சரண் இங்க இருக்க நிலமை தெரியாம நீ வாட்டுக்கு பேசிட்டு இருக்காத பத்துக்க நான் எதா இருந்தாலும் சரி உன்ட காலேஜ்ல வந்து பேசிக்கிடலாம்னு இருந்தேன் அதுக்குள்ள உன யாரு இங்கெல்லாம் வர சொன்னது அதான் நான் காலேஜுக்கு வரவேலாம் நாளைக்கு நாளைக்கு வந்து உன்ட்டு நான் தெளிவா பேசுறேன் இப்ப என்னால போன்ல எல்லாம் ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் உன்கிட்ட பேச முடியாது என் நிலமை தெரியாம நீ வேற நீ சோதிக்காத முத கிளம்பு நீ யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிர போகுது ஏன் சந்தியா நான் என்ன பண்ணேன்னு என் மேல நீ இவ்வளவு கோவப்படுற நம்ம எந்த சண்டையும் போடலையே இப்பெல்லாம் நான் உங்ககிட்ட எதுவும் தேவையில்லாம பேசுறதும் கிடையாது உங்ககிட்ட நல்ல ஃப்ரெண்டா தான் இருக்கேன் அப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட இப்படி கோவப்படுற எரிஞ்சு விழுற சரி நான் அதெல்லாம் நான் நாளைக்கு காலேஜ்ல வந்து டீடைலா பேசுறேன் என்ன சந்தியா ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கா போல இருக்கு யாருன்னே தெரியாத நம்பர் கிட்டயா இவ்வளவு நேரம் பேசுறா ஆமா அதானே அன்னோன் நம்பர் கிட்ட இவ்வளவு நேரம் பேசுறா ஒருவேளை தெரிஞ்சவங்களா இருக்கும் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு தெரியலையே எதுக்கும் பாத்துட்டு வரட்டுமா சும்மா இருச்சோன்னு அவ்வளவு தொல்லை பண்ணாத அவ யார் யாரா இருந்தாலும் பேசிட்டு வரட்ட வந்த அப்புறம் கேட்டுக்கிடலாம் அதுவும் சரிதான் இருந்தாலும் அவன் மேல எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு ஒருவேளை அந்த பையன்கிட்ட பேசுவாளோ அப்படின்னு அதெல்லாம் ஒன்னும் இருக்காது நீ இருந்தாலும் ரொம்ப ஓவராத உங்க அக்காவை நோட் பண்ணிக்கிட்ட இல்லையா இப்படிலாம் வேவு பார்த்தா தான் அவளை பத்தி எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும் எதுக்கு உங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டுறதுக்கு தானே அப்படி இல்ல சின்ன பொண்ணு எதுவும் தப்பான வழிக்கு போயிடப்படாதுல்ல அதனால இழுத்து இழுத்து பிடிச்சி நம்ம தான் பத்திரமா அதுக்கு தான் ஏ அப்பா ஐயா பெரிய பெரிய மனுஷி ரொம்ப தான் ஒரே ஒரு தடவை சந்தியா பார்த்துட்டு நம்ம கிட்ட கொடுத்து கொடுத்துட்டு கிளம்பிடுவே நியூ மட்டும் சொல்லிட்டு இங்க பார்ல ஜரல புரிஞ்சிக்க இங்க தங்கச்சி எல்லாரும் இங்க தான் இருக்கவ நானே இங்க கொஞ்சம் தள்ளி வந்து தான் கேட்க முடியுங்கன்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்ளோதான் எங்க அம்மா கிட்ட மறுபடியும் மாட்டி விட்டுருவா மாட்டி விட என்ன இருக்கு ஃப்ரெண்ட பாக்க வந்தா அப்படியே எனக்கு நியர் யூஸ் பண்ணிட்டு போறானே சொல்லு ஆமா அப்படியே நம்பிட்டு தான் எங்க வீட்ல மறுவேல பாப்பாவ பேரு எங்கள் வீட்டில் ஒரு விஷயத்துக்கு என்ன ஏதுன்னா என்கிட்ட விசாரிக்க மாட்டாவே அவியலே ஒரு முடிவுக்கு வந்து துவச்சி எடுத்துடுவாவ அதுக்கப்புறம் தான் நம்மள பேச விடுவாவ அதனால உன்னைய பார்க்கலாம் என்னால் இப்போ வர முடியாது ஒழுங்காக கிளம்பிடு சரி நீ என்கிட்ட வந்து பேச வேண்டாம் எப்பயும் கோயிலுக்கு போகல அது மாதிரி கோயிலுக்கு போகிற மாதிரி வாங்கின நாங்கள் கிஃப்ட்டை வச்சுட்டு போகிறேன் அப்படியே உடனே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவேன் அவங்ககிட்ட வந்து பேசலாம் மாட்டேங்க இப்போ தான் நானே கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இனிமேல் கோயிலுக்குலாம் வர முடியாது எங்கள் அம்மாலாம் கோயிலில் தான் நிற்காவே அப்புறம் எங்கள் அம்மா பார்த்தாவுன்னா அவ்வளோதான் செத்தே இதில் எனக்கு நீ கிஃப்ட் வேற வாங்கிட்டு வந்தியாக்கும் தயவு செய்து கொண்டு வேறு திருப்பி நான் வாங்கியே மண்டை இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் நாளே இவ்வளோ மோசமாக இருக்குது நினைச்சாலே கஷ்டமா இருக்கு நீயும் பேச மாட்டேங்கிற பார்க்கவும் வர மாட்டேங்கிற கிஃப்டையாவது வாங்கிக்கனா அதுவும் வாங்க மாட்டேங்கிற தயவு செய்து நீ கிளம்பு சரண் இந்த நியூ இயரை இன்னும் மோசமாக்கிற அதெல்லாம் ஒண்ணு இல்ல சோனி என் ஃப்ரெண்ட் காலேஜ் ஃப்ரெண்ட் தான் நிவேதான்ற ஒருத்தி கால் பண்ணிருக்கா ஏன் அவ நம்பரை சேவ்ல வைக்காமல இருந்தா ஆ அவ போன் என்னமோ சரி இல்லையானால அவங்க அம்மா நம்பர்ல இருந்து கூப்பிட்டிருக்கா அப்படியே சரி பேசிட்டலா வா ஆ வா போலாம் நான் கூட என்னமோ நினைச்சு பயந்துட்டேன் சந்தியாவுக்காக ஆசாசியா வாங்கன வாட்ச் இது இன்னைக்கு அவள பாக்க முடியல அவகிட்ட பேசவும் முடியல குவைல்ல செய்யிறது எதுவா இருந்தாலும் நல்ல டேஸ்டா தான் இருக்கு லெச்சு எல்லாம் உனக்கு அப்ப பொங்கல் வியானனா இந்த ஐயாங்கிட்ட இருக்க இடையில சாப்பிடு

ஆமாம் வாங்க பி பி ஆசி பார்ப்போம் சந்தியா காலேஜில் படிக்க பையன் வேற ஏதோ பிரச்சனை பண்ணுறான்னு சொன்னான்ல இந்த பையிட்ட நைஸாக விசாரிச்சு பார்ப்போம் ஆமாம் பெரிய பொண்ணு நீ சரியாக சொன்ன இந்த பையன் நமக்கு நம்பிக்கையான பையன் வந்துக்க இந்த பையன்ட்ட சொல்லி வைப்போம் அந்த பையில அப்போ தான் என்ன ஏதுன்னு இந்த பையன் வந்து கவனிச்சு நம்ம பிள்ளைக்கும் பாதுகாப்பா இருக்கும் பத்தியா ஆமாக்கா அந்த பையன் பைக் எடுக்கான் வாங்க வாங்க சிக்கிரம் போய் மறைச்சு என்ன ஏதுன்னு பேசுவோம் ஆ எப்பா எப்பா தம்பி கொஞ்சம் நின்றுப்பா ஐயோ சந்தி அம்மாவா தம்பி என்னையே தெரிதாப்பா யாருன்னு

இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்திருக்க அந்த கோயில் கூடயோட பார்த்தா பத்தியா அப்ப வீட்டு கூட்டி உட்கார வச்சு காத்து குடிச்சு அதுக்கு அப்புறம் தான் அனுப்பி விட்டேன் அப்ப சொல்லாம உள்ளம ஓடிட்டாம் கோயில்ல பூஜை ஆனதை பாக்க ஓடியேன்னு அப்பனா சந்தியாக்கு இந்த பையில தெரியும்ல இவனும் சந்தியாவை பாத்துるபாளா அது எனக்கு தெரியல பத்துக்க இவா என்ன சரியா தெரியாதா இந்த பையகிட்ட என்ன குரூப் என்னன்னு கேட்கல ஒரே காலேஜ்ல மட்டும் தான் தெரியும் பாத்துக்க வேற எதுவும் தெரியாது தெரியாதா முளைப்பிரிக்கி போயிட்டா அப்பையும் இந்த பயல நான் காட்டி கொடுக்கல பத்துக்க சண்டியாச்சு அதனால அவளுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல இந்த பையலுக்கும் நம்ம பிள்ளையே தெரியுமான்னு தெரில அதனால இனிமேல் வீட்டுல கூப்பிட்டு போய் கேட்டு பாத்துக்கேன் பிள்ளைய பத்திரமான்னு சொல்லி அனுப்புவோம் அதுக்குதான் கூப்பிடுங்க இப்ப வீட்டுக்கு ஓ சரி சரி அப்ப கூப்பிடுங்க கூப்பிடுங்க இங்க பாரு வீட்டுக்கு வரதுக்குலாம் கூச்சப்படாதப்பா குவானிடு மைதா வா நீ என் புள்ள மைதானே வா வா காபி குடிச்சிட்டு பொறுமையா போலாம் ஆமா தம்பி லட்சுமி அக்காக்கு பையன் இல்லாத ஒரே ஒன்னே தான் பையன் மாதிரி நினைக்காவ நீ தான் தீத்து வைக்கணும் வா என்னது பையனா ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியே போலாமா வேண்டாமா வரலன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்காவ அங்க போனா சந்தியாவை பார்க்கலாம் இப்போ இவங்ககிட்ட ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி போயிடலாம் ஆனால் வேற சந்தியாவை பார்க்க முடியாது முத வருஷம் இந்த வருஷம் மொதல் நாள் அவளை பார்க்காம போனால் எப்படி இருக்கும் நல்லா இருக்காது நாள் அவளை பார்த்துட்டே வருவோம் என்ன ஆனாலும் சரி இவங்க கூட இன்றைக்கி வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் என்னப்பா ரொம்ப யோசிக்கிற வீட்டுக்கு வந்து தானே கூப்பிட்டோம் என்னமோ புது மாப்பிள்ள விருந்துக்கு வர மாதிரி ரொம்ப யோசிக்கிற ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல டீச்சர் என்ன வரேன் ஆ வா பா தம்பி எங்க வீடு தெரியும்ல அப்படியே பின்னாடி வா ஆ சரி ஆன்ட்டி நீங்க போங்க நான் பின்னாடி வரேன் ஆ சரிப்பா

அதானே பார்த்தேன் இப்போ டிவி ரிமோட் சண்டை பஞ்சாயத்துல ஒன்றும் காணுமேனு நினைச்சேன் உங்க ரெண்டு பேர்ட்டையும் ஆமா இப்போ யார் ஃபோன் அதிகமா யூஸ் பண்றானோ எங்க வீட்ல சண்டை வருமே தவிர இந்த ரிமோட் சண்டைலாம் வராது முன்னாடி எல்லாம் அவ என்னைய மாட்டி விடுவா போன் அதிகமா யூஸ் பண்றேனே இப்போ அவள நான் மாட்டி விட்டுட்டு இருக்கேன் பாத்தியா காலம் எப்படி மாறுதுன்னு அதானே வாழ்க்கை ஒரு வட்டண்டா மேல இருக்கவன் கீழ வருவான் கீழ இருக்கவே மேல போவான் அதானே சொல்ல வர அப்படி எல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது எல்லாம் நடக்கறதே நடக்கும் சரி வாங்க உள்ள போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாசமாக போச்சு எனக்கெல்லாம் இன்னும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன என்னென்னலாம் செய்ய காத்திருக்கோ தெரில எனக்குலாம் பக்கு பக்குன்னு இருக்கு என்ன சந்தியா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா உண்மையை தான் சொன்னேன் சரி வாங்க போவோம் என்ன சந்தியா வாழ்க்கையே வெறுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அவளுக்கு கொஞ்சம் நட்டு கலந்துட்டு தான் பேசுவா வாங்க போவோம்